இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளவுதான். ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது வெக்கோ மானோ சூடு சுரணை எல்லாம் இருக்கா? அர்ச்சனா, சாரி அர்ச்சனா, பூர்ணிமா பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. ஐயோ செவந்தி, அப்பவே நான் அதை மறந்துட்டேன். நீங்களும் ஆன்டி அங்கிளும் இருக்கிறப்போ நான் ஏன் அதை பத்தி யோசிக்க போறேன்? நான் என் அக்கா விஷயமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, அக்கா விஷயமா ஏதாவது தகவல் கிடைச்சுதா? அதை விசாரிக்கும் போதுதான் உங்க பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் புரியுது அர்ச்சனா, என்னால எத்தனை பேருக்கு சிரமம். ச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உன் அக்கா போட்டோ ஏதாவது இருக்கா? இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். பேரனுக்கு பேர் சூட்டுறது விஷயமா ஜோசியரை பார்த்துட்டு வர சொன்ன சந்தோஷம். செவந்தி, 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 இது வந்துட்டேன். அர்ச்சனா நீ எடு, நான் வந்துடுறேன். நடக்குது செவந்தி, இந்த இந்த நேரத்துல நாம இத பத்தி பேசுறது தப்பு. ஜோசியர் மூணு நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. அதுல ஏதாவது ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து செலக்ட் பண்ணா அன்னைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாம். நல்ல விஷயம் தாமா, அப்படியே பண்ணிருவோம். செவந்தி, நீ எந்த நாளுன்னு சொல்லு, அன்னைக்கே தொட்டில் செஞ்சு பிள்ளைக்கு பேர் வச்சிடலாம். ஆமாமா, உடனே சொல்லு. இப்ப சொன்னாதா அப்படியே 100 பவுன் போட்டு சீர் சனத்தி எல்லாம் அள்ளிட்டு வர வண்டிக்கு சொல்ல முடியும். சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லு. மண்டபம் கச்சேரின்னு அப்படியே தூள் பறக்க வேண்டாமா? ஏன் பூர்ணி இப்படி பேசுற? ஒரு சந்தோஷமான விஷயத்தை உன் முன்னாடி சொல்லவே கூடாதா? ஓ, அப்போ என்கிட்ட சொன்னா எதுவுமே விளங்காதுன்னு சொல்ல வர, அப்படிதானே? அனி, வர புதன்கிழமை வச்சுக்கலாம்.
என்ன சிவந்தி இது? எந்த விஷயம் பேசினாலும் இப்படி முட்டுக்கட்ட போட்டா எப்படி? காசு இல்லன்னா அதுக்காக இப்படி எல்லாம பேசுவா பூரணி? அண்ணே இங்க காசு பிரச்சனை இல்லண்ணே, மனசுதான் பிரச்சனை. விடுண்ணே. ஏதோ என் சக்தி கேட்டின அளவுக்கு நான் செய்வேன் சம்பந்தி. என்ன சம்பந்தி? நீங்க பூர்ணிக்கு எப்ப எதை பேசுறதுன்னே தெரியாது. அதுக்கு இல்லப்பா, இப்படி பேசினா மாமா மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீ வேறம்மா, உண்மையை சொன்னா செவ்வந்தி சம்பாத்தியத்துலதான் அதுவே கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கு. அது பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. சரியா சொன்னீங்க சம்பந்தி. இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க சம்பந்தி. இது நம்ம குடும்பம் சம்பந்தி. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல காரியம் பேசும்போது இந்த மாதிரி பேசினா அது நல்ல காரியமா முடியும்னு சொல்லுவாங்க. நீங்க கண்டுக்காதீங்க. ஆமா சார். ஓகே சார். சார், நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார், நான் இன்வாய்ஸ் அனுப்பிட்டேனே சார். சார், ராம் இருப்பாரு, அவரை போய் சர்வரை பார்க்க சொல்லுங்க. சரி சார். ஓகே சார். சரி, ஓகே சார். செல்லம், ஏன் செல்லம் அழற? எனக்கு பிடிக்கலப்பா. வேணாம்ப்பா. இங்க பாரு, வீட்லயே எல்லாத்தையும் சொல்லிதானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீங்க அம்மா கிட்ட பேசுங்கப்பா, அவங்க பிரச்சனை என்னன்னு கேளுங்க. செல்லம், நான் அம்மா கிட்ட பேசல நீ நினைக்கிறியா? அப்ப அம்மா உங்களுக்கு வேணாமா? எனக்கு வேண்டாமா இல்லையாங்கிறது நம்ம பிரச்சனை இல்ல. அவளுக்கு தான் நம்ம வேண்டாம். இது அவளோட முடிவு. இதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு. நாம முக்கியம் நினைச்சிருந்தா அவ நம்ம கூட இருந்திருப்பா இல்ல? இல்லப்பா, அம்மாவை விட்டு என்னால இருக்க முடியாது. அப்போ உன்னை விட்டுட்டு அப்பா இருப்பேன் நினைக்கிறியா? இங்க பாரு, அவ வேலை, அவளுக்கு இருக்கிற பிரஷர் எல்லாமே எனக்கு புரியுது.